நாம் வாழும் மண்ணின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியவை நாம் காணும் காட்சிகள். நம் நகரங்கள் ஒவ்வொரு காலத்திலும் புதிய பரிமாணங்களை எட்டுகின்றன. ஒரு நகரம் உருவாக்கப்பட்டதன் பின்னணியில் அரசியல், கலை, கலாச்சார கூறுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. நினைவு சின்னங்களின் வழியாக வரலாற்று சிறப்புமிக்க மனிதர்களின் வாயிலாக நம் நகரங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றன. நகரங்களின் தெருக்கள் தரும் தோற்றங்கள், அதன் அமைப்புகள் வரலாற்று பெருமைகளையும் கலாச்சார பிம்பங்களையும் நம்முள் ஒளிபரச் செய்கின்றன. தெருக்கள் சொல்லும் கதைகளில் நிமிர்கின்றன நம் வாழும் இடத்தின் உணர்வுகள். நகரத்தின் வரலாற்றை அறிவதன் மூலம் ஒவ்வொரு தெருக்களின் முகங்களையும் அறியலாம். நம் தெருக்களின் முகங்கள் நம் வாழ்வின் பிரதிபலிப்பு. நிலப்பரப்பின் சூழ்நிலையாக நகரங்களும் தெருக்களும் அமைகின்றன. இன்றைய பரபரப்பான தெருக்கள், அதன் செயல்பாடுகள், நிகழ்வுகள் ஆகியவை உயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள், விரிந்திருக்கும் கடைகள், கடந்து செல்லும் வாகனங்கள், புழங்கும் மனிதர்கள் போன்றவற்றினால் உயிர் பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நகரமும் வரலாற்றின் அடிச்சுவடாக காட்சியளிக்கும் கட்டிடங்களாலும் வணிகம் நிறைந்த தெருக்களாலும் வரலாற்று மனிதர்களாலும் உயிர் பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் நான்காவது பெரிய நகரான சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். வங்காள விரிகுடா கரையில் அமைந்த துறைமுக நகரம் இது. சென்னை எனும் நகரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வழியாக வரலாற்றில் வாழ்ந்து வருகிறது. சென்னை நகரத்தினுடைய முதல் முகம் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை. ஆங்கிலேயர்கள் சென்னைக்கு வந்த பிறகு இந்த பகுதியில் வியாபாரம் செய்கிறதுக்காக ஆரம்பித்தவங்க ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்கார ஏஜென்ட் மூலமாக விஜயநகர பேரரசினுடைய பிரதிநிதிகள்கிட்ட இந்த இடத்த வந்து விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கி அவங்க சின்னதாக ஒரு போர்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டி அந்த இடத்துலேருந்து ஒரு சிறு சிறு வியாபாரங்கள் வந்து செய்கிறாங்க, வியாபாரிகளை குடியமர்த்துகிறாங்க. இதுக்கு பிறகு வந்து இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டையாக வந்து வடிவெடுக்குது. இந்த கட்டுமானங்கள் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு வந்து இதை திறக்கிறாங்க. அன்னைக்கு புனித ஜார்ஜுடைய நினைவு தினம். அதனை முன்னிட்டு இந்த கோட்டைக்கு புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிற வந்து பேரை சூட்டுறாங்க. 108 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த இடத்துல ஒரு நகரங்கள் வந்து நிர்மாணிக்கப்படுகிறது. கோட்டைக்குள்ளார வெள்ளை நகரமும் அதற்கு தொடர்ச்சியாக கருப்பர் நகரமும் உருவாக்கப்படுது. பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கோரமண்டல் கடற்கரை என்று அறியப்பட்ட வங்க கடலோரம் மதராசப்பட்டினம் எனும் பெயரில் திருவள்ளிக்கேணி, வேப்பேரி, எழும்பூர் ஆகிய சிறிய கிராமங்கள் இருந்தன. மீனவ குப்பங்களை ஒட்டிய மயிலாப்பூர் பகுதி போர்ச்சுகீசியர்கள் வசம் இருந்தது. ஆனால்
ஒரு கட்டத்தில் மதராசப்பட்டினத்தில் இருந்து இந்தியாவின் பிற பகுதிகளை ஆதிக்கம் செலுத்தினர் ஆங்கிலேயர். இதற்கு காரணம் புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை என்ற மையப்புள்ளி வழியாகத்தான் சென்னை நகரம் புதிய பரிமாணத்தை எட்டியது. ஆங்கிலேயர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை மதராசப்பட்டினத்தில் கட்டியது எப்படி? இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வியாபாரத்திற்காக முதலில் நுழைந்த நகரம் சூரத். அங்கு வர்த்தக கிடங்கை அமைத்து பின்னர் மசூலிப்பட்டினத்திற்கு வந்தார்கள். விலை உயர்ந்த துணி வைரம் இரண்டிற்குமான வியாபார தளமாக இருந்தது மசூலிப்பட்டினம். ஆனால் ஆங்கிலேயரின் வியாபாரம் விரிவாக்கப்படுவதை டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் மசூலிப்பட்டினத்தின் கவர்னரும் விரும்பவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு வலுத்தது. இதனால் மசூலிப்பட்டினத்தை காலி செய்துவிட்டு தமிழ்நாட்டு கடற்கரையோரத்திற்கு இடம் தேடி வந்தனர். பழவேற்காட்டில் அப்போது டச்சுக்காரர்கள் வாணிபம் செய்து கொண்டிருந்தனர். பழவேற்காட்டினை தாண்டி வேறு இடம் தேடிக்கொண்டிருந்த ஆங்கிலேயர்களுக்கு ஆறுமுகப்பட்டினம் என்ற இடம் கிடைத்தது. அந்த இடத்தில் தங்கள் கடையை விரித்தவர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. வேறு இடம் தேடும் படலம் தொடர்ந்த போது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் பண்டக சாலை தலைவராக இருந்த பிரான்சிஸ் டே 1637 ஆண்டு புதுச்சேரி வரை சென்று தங்கள் கம்பெனிக்கு இடம் தேட புறப்பட்டார். துணிகளை நெசவு செய்ய பருத்தியும் நல்ல துறைமுகமும் உள்ள ஒரு பகுதி கிடைத்தால் போதும் என்ற நிலையில்தான் பிரான்சிஸ் டே மதராசப்பட்டினம் எனும் சென்னப்பட்டினத்தை பற்றி அறிந்தார். தொண்டை மண்டலத்தை ஆண்ட நாயக்கரான தாமல் வெங்கடப்பாவின் ஆட்சி பரப்புக்கு உட்பட்டிருந்த அந்த இடத்தை மேலிடத்தின் ஒப்புதலோடு ஆங்கிலேய கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட்டார் பிரான்சிஸ் டே. 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2 காலத்திற்கு வணிக வளாகமும் அதனை சுற்றி கோட்டையும் குடியிருப்பு வளாகமும் கட்டிக்கொள்ளலாம். ஆண்டுக்கு 1200 வராகன் வரியாக கட்ட வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தின் சாரம்சம். பிரான்சிஸ் டே ஒப்பந்தம் போட்ட இடத்தில் கோட்டை கட்டும் பணிக்காக 25 பேருடன் வந்து இறங்கினார் ஆண்ட்ரு கோகன் என்ற ஆங்கிலேய அதிகாரி. முதலில் மண் சுவர் வைத்து வடக்கு தெற்காக 100 மீட்டரும் கிழக்கு மேற்காக 30 மீட்டரும் கொண்ட கட்டிடம் எழுந்தது. வடக்கு தெற்கு பகுதியில் முதலில் ஓலை குடிசைதான் போட்டார்கள். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகள் கட்டத் தொடங்கினார்கள். ஆங்கிலேயர்களின் வணிகம் வளர்ந்தது. கோட்டைக்குள் விரிவாக்கம் செய்யப்பட்டது. 1640 ஏப்ரல் 23 கோட்டை கட்டுமான பணிகள் முடிந்தன. அன்றைய தினம் புனித ஜார்ஜ் நாள் என்பதால் இந்த கோட்டைக்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்றே பெயர் சூட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 2295 பவுண்ட் செலவு செய்து கோட்டை கொத்தளம் வேலை துவங்கி 3.5 ஆண்டுகளில் பாதி அளவுதான் வேலை நடைபெற்றிருந்தது. கிடங்குகள், சிப்பாய்கள், ஊழியர்கள் தங்குமிடங்கள் போன்ற பணிகளுக்காக மேலும் 2000 பவுண்ட் செலவாகும் என்று பிரான்சிஸ் டேவும் கோகனும் கம்பெனி மேலிடத்திற்கு எழுதிய கடிதத்திற்கு எந்த பதிலுமே வரவில்லை. மாறாக பிரான்சிஸ் டே, கோகன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் தான் சுமத்தப்பட்டன. இருப்பினும் கோட்டை கொத்தளங்கள் வளர்ந்தன. இரண்டு ஆண்டுகளில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் பெரும் வணிகத் தளமாக புனித ஜார்ஜ் கோட்டை வளர்ந்தது.
கோட்டையின் மூலமாக ஆங்கிலேயர்களின் வர்த்தகம் சூடுபிடித்தது. அதேவேளையில் கோல்கொண்டா அரசர் சந்திரகிரி சமஸ்தானத்திடம் போரிட்டு சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளை பிடித்தனர். அதே நேரத்தில் ஆங்கிலேயர்கள் தாமாகவே கோல்கொண்டா மன்னருக்கு உதவி செய்தார்கள். இதற்கு கைமாறாக தாங்கள் குத்தகைக்கு இருந்த பகுதியை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டார்கள். 1647 கோட்டை பலப்படுத்தப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டையை பாதுகாக்க சுமார் 6 மீட்டர் உயரத்திற்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. 1700 முதல் 1774 வரை புனித ஜார்ஜ் கோட்டைதான் ஆங்கிலேயர்களின் தலைமையிடமாக திகழ்ந்தது. வியாபாரம் செய்ய வந்தவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனியின் ஏஜெண்டுகளாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் கவர்னர்கள் என்று அழைக்கப்பட தொடங்கினர். 1666 கம்பெனியின் முகவராக இருந்த ஆரோன் பேக்கர் புனித ஜார்ஜ் கோட்டையின் வெளிப்புறத்தை கட்டி முடித்தார். 1670 மெட்ராஸ் கவர்னராக இருந்த சர் எலிகி ஏல் கோல்கொண்டா நவாப்பிடமிருந்து திருவல்லிக்கேணி, தண்டையார்பேட்டை, எழும்பூர் போன்ற கிராமங்களை விலைக்கு வாங்கினார். இன்று புகழ்பெற்ற ஏல் பல்கலைக்கழகம் உருவாக இவர்தான் காரணம். 1695 பிரான்சிஸ் டே கோட்டைக்குள் கட்டிய ஃபோர்ட் ஹவுஸ் இடிக்கப்பட்டு தற்போது சட்டமன்றம் அமைந்துள்ள அடுக்குமாடி கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தில்தான் ஆங்கிலேய ஆளுநர் இல்லமும் அலுவலகமும் அமைந்திருந்தது. ஆங்கிலேய வணிகர்கள் கோட்டைக்குள் குடியேறினர். இந்தியர்களாக இருந்த கம்பெனியின் ஊழியர்கள் பெரும்பாலும் கோட்டைக்கு வடக்கே வசித்தனர். அவர்கள் வசித்த பகுதி கருப்பர் நகரம் என்று பெயரிடப்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல கருப்பர் நகரத்தை சுற்றியும் பாதுகாப்பு சுவர்கள் எழுப்பப்பட்டன. 1906 கருப்பர் நகரம் என்ற பெயர் ஜார்ஜ் டவுன் என்று மாற்றப்பட்டது. 5 ஜார்ஜ் மன்னர் மதராசுக்கு வருகை தந்ததன் நினைவாக இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டையின் கிழக்கு பகுதியில் இருக்கும் கடற்கரை வாயில் என்ற வாயிலின் எதிரேதான் கப்பல்கள் ஆழ்கடலில் நிறுத்தப்பட்டன. சரக்குகளும் இந்த வாயில் எதிரேதான் கொண்டு வந்து இறக்கப்பட்டன. இதே இடத்தில்தான் பயணிகளும் இறக்கிவிடப்பட்டனர். கப்பல்களில் இருந்து சிறிய படகுகளில் பயணிகள் கரைக்கு கொண்டு வரப்பட்டனர். சரக்குகளும் சிறிய படகுகளின் மூலமாக எடுத்து வரப்பட்டன. 1787 கடல் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வெகு அருகாமையில் இருந்தது. இயற்கையாக மணல் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதால் இப்போது கடல் வெகு தூரத்திற்கு தள்ளி சென்று விட்டது. 19 தொடக்கத்தில் கடல் அலைகள் புனித ஜார்ஜ் கோட்டையின் சுவர்களை தொட்டன. துறைமுகத்தின் தென்பகுதி கட்டத் தொடங்கியவுடன் மணல் கரையில் அதிகமாக சேர தொடங்கி கடல் உள்வாங்கியது. புனித ஜார்ஜ் கோட்டையும் பிழைத்துக் கொண்டது. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காலடி பதிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த புனித ஜார்ஜ் கோட்டை பல்வேறு காலகட்டங்களில் பிரெஞ்சு, டச்சு மற்றும் போர்ச்சுகீசிய படைகளால் தாக்குதலுக்கு உள்ளானது. ஆயிரத்து 1746 ஆங்கில பேரரசை தொடக்கிய ராபர்ட் கிளைவ் படைகள் பிரெஞ்சு படைகளுடன் மோதின. இதில் பிரெஞ்சு படைகள் வெற்றி பெற்று கோட்டையை கைப்பற்றின. ராபர்ட் கிளைவ் கடலூரில் இருந்த புனித டேவிட் கோட்டைக்கு தப்பிச் சென்று விட்டார். 3 அதாவது 1749 வரை புனித ஜார்ஜ் கோட்டை பிரெஞ்சியர் வசம் இருந்தது. இதன் பின்னர் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கோட்டை மீண்டும் ஆங்கிலேயர் வசமானது. தப்பியோடிய ராபர்ட் கிளைவ் மீண்டும் வந்து கோட்டைக்கு அகழி வெட்டி பாதுகாப்பை பலப்படுத்தினார். 1758 பிரெஞ்சு தளகர்த்தர்களில் ஒருவரான லல்லி தொலாந்தால் படையெடுத்து புனித ஜார்ஜ் கோட்டையை முற்றுகையிட்டார். இங்கிலாந்து பிரான்ஸ் அரசு இடையேயான ஒப்பந்தத்தில் மீண்டும் ஆங்கிலேயர் வசம் வந்தது புனித ஜார்ஜ் கோட்டை. எத்தனையோ முற்றுகைகள், எண்ணற்ற அச்சுறுத்தல்கள் என ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஜார்ஜ் கோட்டை எதிர்கொண்டது. முதல் உலக போரின் போது 1914 செப்டம்பர் 22 இரவு 9:30 ஜெர்மனியின் கடற்படையைச் சேர்ந்த எம்டன் கப்பல் மெட்ராஸ் மீது குண்டுகளை வீசியது. குண்டுகள் சென்னை துறைமுகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஆங்கிலேய கப்பல், ஆயில் டேங்குகள், உயர்நீதிமன்றம், ஜார்ஜ் கோட்டை போன்ற இடங்களில் விழுந்தது. ஆனால் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை.
கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் திப்பு சுல்தான் பீரங்கிகள் ஆங்கிலேயர் பயன்படுத்திய பொருட்கள் என அரிய பொருட்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. புனித ஜார்ஜ் கோட்டையில்தான் தமிழ்நாட்டின் முதல் சட்டசபை கூட்டம் நடந்தது. 1921 ஆண்டு மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ற சட்டமன்றம் புனித ஜார்ஜ் கோட்டையில் கூடியது. கண்ணாட் கோமான் சட்டமன்ற நடவடிக்கைகளை தொடங்கி வைத்தார். இதன் பிறகு தொடர்ச்சியாக புனித ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாடு சட்டமன்றமாக, தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகமாக, முதலமைச்சர் அவர்களின் அலுவலகமாக செயல்பட்டு கம்பீரமாக காட்சியளித்து வருகிறது. இந்த கோட்டையில் பட்டுள்ளி வீசி பறந்து கொண்டிருக்கும் மூவர்ண கொடியை தாங்கியிருக்கும் கொடிக்கம்பத்திற்கும் வரலாறு ஒன்று இருக்கிறது. இந்திய பெருங்கடலோரத்தில் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் இந்திய பீடமாக இருந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் கிழக்கிந்திய கம்பெனியின் கொடி பறந்தது. பின்னாளில் கவர்னர் ஏல் பதவிக்கு வந்த பிறகு யூனியன் ஜாக் கொடியை ஏற்ற முடிவு செய்தார். கடற்கரையில் தடை தட்டி உடைந்த லாயல் அட்வென்ச்சர் என்ற கப்பலில் இருந்த தேக்கு மரத்தாலான கம்பம் எடுக்கப்பட்டு கோட்டை கொத்தளத்தில் நிறுவப்பட்டு யூனியன் ஜாக் கொடி ஏற்றப்பட்டது. 150 அடி உயரம் கொண்ட இந்த கொடிக்கம்பம் தான் இந்தியாவிலேயே உயரமான கொடிக்கம்பம். நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆங்கிலேயர் ஆட்சி பீடத்தின் தலைமை இடங்களில் ஒன்றாக திகழ்ந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் நமது மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு விட்டது. 1932 ஜனவரி 26 நாட்டு மக்கள் அனைவரும் சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என ஜவஹர்லால் நேரு நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார். இந்த வேண்டுகோளை ஏற்ற பாஷியம் என்று அழைக்கப்பட்ட ஆர்யா என்ற இளைஞர் ராட்டை பொறிக்கப்பட்ட அப்போதைய தேசிய கொடியை தயார் செய்து அதில் இன்று முதல் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது என்று எழுதி தனது உடலில் மறைத்துக் கொண்டார். காவலர் போல வேடமிட்டு சென்ற ஆர்யா புனித ஜார்ஜ் கோட்டைக்குள் இரவு நேரத்தில் நுழைந்து கோட்டை கொத்தளத்தில் உள்ள கொடிமரத்தில் மடமடவென ஏறத் தொடங்கினார். அப்போது கடற்கரை பகுதியில் இருந்த கலங்கரை விளக்கத்தின் ஒளி கொடிமரத்தில் பட்டவாறு வீசி சென்று வந்து கொண்டிருந்தன. இந்த நேரத்தையும் சரியாக கணக்கிட்டு அந்த ஒளி தன் மீது படாதவாறு கொடிமரத்தில் ஏறி பறந்து கொண்டிருந்த யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு மூவர்ண கொடியை ஏற்றி அங்கிருந்து தப்பிவிட்டார். விடிந்த பிறகே இந்த சம்பவம் ஆங்கிலேயர்களின் கவனத்திற்கு சென்றது. 5 பறந்த மூவர்ண கொடி பின்னர் இறக்கப்பட்டது. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு கோட்டை கொத்தளத்தில் இந்த கொடிக்கம்பத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, 1969 ஆகஸ்ட் 15 மாலையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் பேசிய அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகஸ்ட் 15 மாநில தலைநகரங்களில் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை மாநில முதலமைச்சர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடி ஏற்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 புனித ஜார்ஜ் கோட்டை கொடிமரத்தில் முதன் முதலாக தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் கலைஞர். அவர் பெற்றுத்தந்த உரிமையால் இன்றும் இந்தியாவில் உள்ள எல்லா மாநில முதலமைச்சர்களும் விடுதலை நாளில் தேசிய கொடியை ஏற்றி வருகின்றனர். புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்த தேக்கு மர கொடிக்கம்பம் நாளடைவில் பழுதடைந்ததால் 1994 இரும்பு கம்பம் நிறுவப்பட்டது. 107 பரப்பில் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் பெல்லஸ்லி இல்லம், ராபர்ட் கிளைவ் இல்லம், டவுன்ஹால், ஆங்கிலேய படைகள் தங்கிய பாராக்ஸ் கட்டிடம், 382 கால பழமையை பேசும் கட்டிடங்கள் இன்றும் உள்ளன.